நம்ம டோல்கேட் பக்கம் வந்தாச்சு. இப்போ நம்ம முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரிக் வண்டிங்க இருக்கு இல்லைங்களா, டூ வீலரும் சரி ஃபோர் வீலரும் சரி, நம்மக்கிட்ட இப்போ வந்து இப்போ அதுதான் வந்து சேல்ஸ் அதிகமாகிட்டுருக்கு. அதுக்கு வந்து பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து பெட்ரோலும் இருக்கு, பெட்ரோல் அதாவது பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல், டீசல் வண்டிக்கு டீசல் இருக்கு, செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும். அந்த வண்டி எலக்ட்ரிக் வண்டியாக இருக்கும் சரிங்களா. நாம வந்து பெட்ரோலை வந்து ஒழிக்கவே முடியாது, ஏன்னா நம்ம பெட்ரோலை வந்து ஒழிச்சுட்டோம்னா எலக்ட்ரிக் வண்டி வச்சு நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வண்டியில வண்டி வந்து பாதி வரியில் நின்றுச்சுன்னா எலக்ட்ரிக் போட்டு அதை பேட்டரி மாற்றி அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம எலக்ட்ரிக் வந்து அந்த சார்ஜ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து பெட்ரோல்லையோ இல்லை டீசல்லையோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே வந்து அந்த இது இருக்கு, எலக்ட்ரிக் ஸ்டேஷன் இருக்கு, நம்ம வந்து இங்கே பிடிச்சிக்கலாம். அது நம்மளுக்கு தெரில எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் போய். இங்கே தொப்பூர் டோல்கேட்லேயே வந்து இருக்கு எலக்ட்ரிக் ஸ்டேஷன் இருக்கு, அங்கே வந்து யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சார்ஜ் ஏற்றுக்கலாம். அது எப்படி சார்ஜ் எதை பண்ணுறாங்கன்னு கூட தெரில, வாங்க போய் பார்க்கலாம். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸிங் சொல்லுது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க. எனக்கும் ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு இது பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ டூரிஸ்ட் ஏரியா பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த பேனரில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒகேனைக்கல், ஏற்காடு, அப்புறம் கீழே ஏதோ கொடுத்துனாங்க, நான் பார்த்து சொல்கிறேன். யாருக்குன்னா இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டியில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, பார்த்து நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வர வண்டிங்கள்லாம் டீசல் பெட்ரோல் இல்லாமல் வராது. டோல்கேட்டில் மட்டும் இல்லை, நம்ம வந்து சாப்பிட ஹோட்டலுக்கு போவோம் இல்லைங்களா, அந்த ஹோட்டல்லே வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க. நான் ஒரே ஒரே ஹோட்டலில் தான் பார்த்தேன், அது எங்கன்னா சேலத்தில் தான் பார்த்தேன். இப்போ நம்ம கிருஷ்ணகிரி தான் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போற வழியிலலாம் இந்த மாதிரி வந்து பேனர் அடிச்சு வச்சிருப்பாங்க, இந்த பேனர் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிருஷ்ணகிரி கிளம்பிட்டுறோம். கிருஷ்ணகிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 70-60 கிலோமீட்டர் இருக்கும். ஈவினிங் ஆக ஆக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அப்படியே ஏறிட்டே போகும், ஆனால் வெயில் கம்மி ஆக ஆக ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. குருவி பண்ணும் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க.